இன்னைக்கு வேர்ல்டு கப் 24வது ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அணியும் நெதர்லாண்டு அணிகளும் டெல்லி அருண் ஜேட்லி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மோதிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டு அணியை ஆஸ்திரேலியா அணி ஈவு இறக்கம் இல்லாமல் அடித்து துவம்சம் செஞ்சு புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து முதலாவது இடத்துல இருந்த நியூசிலாந்து அணி அவங்களுக்கு இப்போ ஆஸ்திரேலியா அணி ரொம்ப பெரிய ஒரு அச்சுறுத்தல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா அணியின் இந்த வெற்றி இப்போ புள்ளிப்பட்டியலில் ரொம்ப பெரிய குளறுபடியை ஏற்படுத்தி மொத்தமாக இந்த வேர்ல்டு கப்பில் இருந்து 6 அணிகள் நாக் அவுட் ஆக வேண்டிய நிலைமைக்கு ஆஸ்திரேலியா அணியின் வெற்றி மற்ற அணிகள் எல்லாரையுமே இப்போ ரொம்பவே பாதிச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சிருந்த ஆஸ்திரேலியா அணி ஃபர்ஸ்ட் நாங்களே பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு களம் இறங்க ஓப்பனராக வந்த டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸ். இதில் மிச்சல் மார்ஸ் இன்னைக்கு 9 ரனுக்கு அவுட் ஆகிட்டாரு. ஆனால் டேவிட் வார்னர் அடிச்சு பொழந்து கட்டிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். பத்தாக்குறைக்கு அவருக்கு லைஃப் வேற கிடைச்சதால செஞ்சுரி அடிச்சு 104 ரன்களில் தான் அவுட் ஆனார். மறு முனையில் ஸ்டீவ் ஸ்மித் அவரும் அபாரமாக விளாண்டு 71 ரன் எடுக்க, பின்னாடியே வந்த லபுஷன் 62. இது எல்லாத்த விட டெப்த்து ஓவர்களை இன்னைக்கு களம் இறங்கின மேக்ஸ்வெல் கடந்த ஆட்டத்தில் ஃபர்ஸ்ட் பாலையே டக் அவுட் ஆகிட்டாரு. ஆனால் இன்னைக்கு உலகக்கோப்பையிலேயே ரொம்ப பெரிய ரெக்கார்ட் நிகழ்த்திருந்தார். 40 பந்துக்கு செஞ்சுரி அடிச்சு வேர்ல்டு கப்லேயே ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி இதுதான் அப்படிங்கிற ரெக்கார்டை நிகழ்த்திருந்தார். இதனால 50 ஓவர் முழுசாக விளாண்டிருந்த ஆஸ்திரேலியா 399 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ரன்னை எப்படிதான் அடிக்க போறோம் அப்படின்னு கவலையோட பேட்டிங்க்கு உள்ள வந்த நெதர்லாந்து அணி முதல் 4 ஓவர் வரைக்கும் தான் ஒரு மாதிரி சுமாராக விளையாண்டாங்க. அதுக்கு அப்புறமா எல்லா பேட்ஸ்மேன்களுமே பொட்டு பொட்டுன்னு அவுட் ஆயிட்டாங்க. முக்கியமா நம்ம இந்திய பிளேயர் விக்ரம் ஜீத் சிங் 25 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கேப்டன் எட்வர்டு கடைசி வரைக்கும் அவுட் ஆகல. ஆனா மறு முனையில விளையாண்ட நெதர்லாந்து அணியின் தலைச்சிறந்த பேட்ஸ்மேன்களை பொட்டு போட்டுன்னு ஆஸ்திரேலியா அணியின் பந்து வீச்சை தாங்க முடியாம அவுட் ஆக கடைசியா அப்படி இப்படின்னு போராடி வெறும் 21 ஓவர் மட்டுமே ஃபேஸ் பண்ணி 90 ரன்ல எல்லா விக்கெட்டையுமே எழுந்துட்டாங்க. இதனால ஆஸ்திரேலியா அணி 309 ரன் அப்படிங்கிற இமாலய ரன் வித்தியாசத்துல இந்த ஆட்டத்துல வெற்றி பெற்று இப்ப புள்ளிப்பட்டியல்ல நல்ல வலுவான இடத்துக்கு ஆஸ்திரேலியா அணியும் முன்னேறி இருக்காங்க. அதாவது ஆஸ்திரேலியா அணி அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் 10வது இடத்துல இருந்தாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. ஆனா இப்ப பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4வது இடத்தை எட்டி பிடிச்சது மட்டும் இல்லாம ரன் ரேட்டும் கணிசமா அவங்களுக்கு பிளஸ்ல மாறி இருக்கு. முக்கியமா தொடர்ச்சியா 3வது வெற்றியை ஆஸ்திரேலியா அணி இந்த வேர்ல்டு கப்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல அடுத்த ஆட்டம் ஆஸ்திரேலியா அணி அவங்களை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து அணியை அவங்களை எதிர்த்து தான் விளையாட போறாங்க. அந்த வகையில ஏற்கனவே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்க நியூசிலாந்து அணி இப்ப ஆஸ்திரேலியா அவங்களுடைய இந்த பலமான கம்பேக் இப்ப நியூசிலாந்து அணி அவங்களுக்கும் இன்னும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இந்த வேர்ல்டு கப்ல ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் ஆஸ்திரேலியா அணியின் இந்த வெற்றி இப்ப புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கிற பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து இப்படி எல்லா அணிகளுமே ஆஸ்திரேலியா அவங்க 4வது இடத்துல வலுவா இருக்கிறது, இவங்க எல்லாருமே இப்ப நாக் அவுட் ஆக வேண்டிய நிலைமைதான் பாயிண்ட்ஸ் டேபிள பொறுத்த வரைக்கும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் முதல் 2 ஆட்டம் தோத்து அடுத்து ஹேட்ரிக் வெற்றி அடைஞ்சிருக்க ஆஸ்திரேலியா அவங்களுடைய இந்த அபாரமான கம்பேக்கை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.